வணக்கம் மீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். அப்படி சொல்ல மாட்டேன், எப்படி சொல்வேன்னா, வணக்கம் மீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான எள்ளு தொகையல். இந்த எள்ளு தொகையல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, கம்பங்கூழ், கம்பங்கஞ்சி, கேப்பை, அதாவது கேழ்வரகு கூழ், கேழ்வரகு கஞ்சி, எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு காம்பினேஷனில் எல்லா ஐட்டமும் வந்துடும், எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் வந்துடும். மெயினாக கால்சியம் நிறையா கிடச்சிடும். ஸோ எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும், ஸ்கின்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதானே நமக்கு தேவை. எள்ளு தொகையல் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் வதக்கிப்போம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, சின்ன வெங்காயம் ஒரு 10 அல்லது 15. இப்போ வெங்காயம் பிடிக்காதவங்க கருவேப்பிலையும் எள்ளையும் வறுத்து தேங்காய் வச்சு அரைச்சா போகிறோம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா எதிர்ப்பு சக்தி, பிளட் பியூரிஃபிகேஷன், நச்சு பொருளெல்லாம் வெளியேற்றும். அதனால் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி கட் பண்ணி காய வச்சு வச்சுருவேன். அதாவது மிளகாய், இஞ்சி எல்லாம் செம்மையாக காஞ்சிடும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிடவும் கிடையாது, அதனால் இந்த மாதிரி காய வச்சுட்டு ஒரு 2-3 நாள் ஒரு பாட்டிலில் போட்டுக்கோங்க. இஞ்சி 1 துண்டு, கொஞ்சமாக பச்சை மிளகாய், ஒரே 1 மிளகாய். அது இல்லாமல் இந்த தொகையலுக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கணும், 4 சிவப்பு மிளகாய். இப்போது இதெல்லாம் நம்ம நல்லா வதக்க போகிறோம். அதாவது இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இதை நல்லா வதக்கின பிறகு எள்ளையும் வறுக்கணும். ஸோ இந்த எள்ளு தொகையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாத்தில் போட்டு சாப்பிட்லாம். நெய் விட்டு இல்லைன்னா, நெய் தான் விடணும், ஏற்கனவே நல்லெண்ணெய் எள்ளில் நல்லெண்ணெய் தானே. ஸோ சீசேம் சீடு, ஏன்னா ஒருத்தங்க இப்படி லைவில் வந்தேன்ல, அப்போ கேட்டாங்க எல்லாமே இங்கிலீஷில் சொன்னால். வெறும் இன்க்ரீடியன்ட் மட்டும் சொல்கிறேன் நான். சுமால் ஆனியன், கறி லீஃப், ட்ரைடு சில்லி, அப்புறம் என்ன, ஜிஞ்சர் லிட்டில் பிட், அவ்வளோதான். ஸோ இதை வச்சு நம்ம வந்து இஞ்சி தொகையில், அதாவது இஞ்சி தொகையல், இந்த எள்ளு தொகையல் பண்ண போகிறோம். இந்த எள்ளு தொகையல் வந்து நீங்கள் ரெகுலராக 2 நாளைக்கு 1 வாட்டி 3 நாளைக்கு 1 வாட்டி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி அப்படின்ற அந்த ப்ராப்ளமே இருக்காது. போன் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெங்க்த்தாக இருக்கும். அதோட சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்றதுனால உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி, உடம்பில் டாக்ஸின்ஸ்லாம் ரொம்ப சேராது. இப்போ எல்லாமே வந்து கெமிக்கல் தானே, ஆர்கானிக்னு நாம் வாங்குகிறோம். ஆனால் எந்த அளவுக்கு அது ஆர்கானிக்னு எனக்கு தெரியல. நான் கூட ஆர்கானிக் ஆர்கானிக் தேடி தேடி தான் வாங்குகிறேன் எல்லாம். ஆனால் உண்மையாகவே அது ஆர்கானிக்கான்னு நமக்கு தெரியாது, என்ன பண்ணுறது. ஸோ நம்ம ஒரு நம்பிக்கையில் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்போம் அப்படின் தான் ஆர்கானிக்காக நம்ம வாங்குகிறோம். ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது இன்னும் நல்லது. இந்த செடியெலாம் வளர்க்குறீங்கன்னா, இந்த பஞ்சகாவியம் இருக்குல்ல, அதை ரெடி பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் செடிக்கெல்லாம் அடித்தீங்கன்னா செடியெலாம் உங்களுக்கு பூச்சியே வராது, பூ நல்லா பூக்கும். ஒன்றும் இல்லை, பஞ்சகாவியன்றதுன்னா இந்த பால் ஊற்றுறாரில், பசும்பால் ஊற்றுறவர்கிட்டயே கொஞ்சம் சாணி கேட்டுட்டு அதில் கொஞ்சம் நெய்யை போட்டு பிசைஞ்சு 1-2-3 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் இந்த கோமியம், தயிர் எல்லாம் ஊற்றி பிசைஞ்சு 15 நாள் வச்சா ரெடி ஆகிடும். அதை கொஞ்சமாக ஊற்றி தண்ணியில் கரைச்சி ஸ்ப்ரே பண்ணிட்டா போகிறோம். சூப்பராக செடியெலாம் நல்லா வளரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இயற்கையாக பண்ணும்போது வீட்டில் நல்லாயிருக்கும். பூவெல்லாம் நல்லா பூத்தா வச்சோன்னா கொடி சம்மைங்கெல்லாம் கூட இப்போ எனக்கு நல்லா பூக்கிறது, எனக்கு ஒரே சந்தோஷம். ஸோ இப்போ இது வறுப்பட்டுடுத்து அடுத்தது நம்ம எள்ளை வறுக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் இந்த இதுக்கு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நான் போட்டுட்டு இதை எடுத்து இதில் சேர்த்துட்றேன். நம்ம எள்ளு வறுத்துக்கலாம். எள்ளு வந்து 25 கிராம் தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா அளவு தெரியட்டும் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு இந்த பாக்கெட்டை எடுத்துன்னு வாங்கிட்டு வந்தேன். 50 கிராமுக்கு நம்ம 25 கிராம் போட்டு இது ஒரு 2-3 நிமிஷத்தில் படப்படன்னு வெடிக்கும், வாசனை வரும். காய விட, அதாவது கருக விடாமல் நம்ம வறுத்துக்கணும், சரிங்களா. இந்த மாதிரி இந்த எள்ளு தொகையல் வந்து நீங்கள் தோசை, இட்லி அதுக்கெல்லாம் கூட பழக்கப்படுத்திடலாம். நீங்கள் பசங்களுக்கு பழக்கப்படுத்திட்டால் உடம்புக்கு நல்லது. பிறக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த டேஸ்ட்டு எல்லாம் பாருங்கள், பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடுது. அவ்வளோதான், பட்டு பட்டுன்னு வெடிக்கிறதுனால அது பொரிஞ்சிடுது, வறுபட்டுடுதுன்னு அர்த்தம். ஏன்னா எள்ளு வந்து ஏற்கனவே பாத்திரம், இது பாண்டிலி சூடு இல்லை, அதனால் இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ பட்டு பட்டுன்னு வெடிக்கிறது
இது ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு இங்கே பாருங்கள் தேங்காய், இந்த தேங்காவை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா வறுபட்டுட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துருவோம். தேங்காய் இல்லாமையும் அரைக்கலாம், ஆனால் நீங்கள் பச்சையாக தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அது நல்ல கொலஸ்ட்ரால், அதனால் தேங்காய் வந்து இந்த மாதிரி பச்சையாக அரைக்கிற சந்தர்ப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு புளி, புளி வந்து ரொம்ப கொஞ்சமாக வச்சுக்கோங்க, ரொம்ப புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ நம்ம இந்த தொகையில் ரெடி பண்ணிட்டோன்னா கேழ்வரகு கஞ்சி, கேழ்வரகு கூழ், கம்பங்கூழ், கம்பங்கஞ்சி, இந்த சீசனில் நீங்கள் நம்ம அந்த காலத்தில் சிறுதானியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, யாருக்காவது ஏதாவது நடந்தால் கால் சிலுப்புறது, போன் ஃப்ராக்சர், எலும்பு உடஞ்சிது அப்படின்னு ஏதாவது நியூஸ் கேட்டிருப்பேம்மா, கேட்டிருக்கவே மாட்டோம். டம்மு டம்முன்னு விழுவாங்க, மேலேருந்துலாம் விழுவாங்க, அந்த அளவுக்கு அவங்க உடம்பு ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ நம்மளும் இனிமேல் வந்து வாரத்தில் ஒரு நாள் ஒரு சண்டே அன்னைக்கு கம்பங்கூழ், கம்பங்கஞ்சி, கேழ்வரகு கூழ், இந்த மாதிரி எள்ளு தொகையல் அந்த மாதிரி சிம்பிளாக சமைச்சிட்டு மூணு வேளை அதை சாப்பிட்டுக்கலாம். நமக்கும் வேலை மிச்சம், அந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள். ஏன்னா நான் இப்போ அந்த மாதிரிலாம் தான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாளைக்கு கம்பல்சரியாக எல்லாருக்கும் காத்தால் பழைய சாதம் கரைச்சி கொடுத்துட்றேன், சாப்பிட்றாங்க. அதாவது ஒரு புதன்கிழமை இல்லைன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை காத்தால அந்த மாதிரி நீங்கள் பழைய சாதம் கொஞ்சமாக நைட்டு வெடித்ததை தண்ணி ஊற்றி வச்சுட்டு காத்தால் நல்லா கரைச்சி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு கொஞ்சம் மோரை ஊற்றி கொடுத்துருங்க ஆளுக்கு ரெண்டு டம்ளர். அது ரொம்ப வந்து ஹெல்த்தி, உடம்புக்கு ஒரு பெரிய ஜென்ரல் ஹெல்த் டானிக் மாதிரி அது. ஸோ இந்த வெயிலுக்கு வேறு ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் வறுத்துட்டோம். இப்போ நம்ம போய் அரைச்சிட்டு வந்துட்டால் நம்மளோட எள்ளு தொகையல் ரெடி. இதை போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த எள்ளு தொகையல் ரொம்ப டேஸ்ட்டு, நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே நீங்கள் பிரண்டை தொகையிலும் அரைச்சிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிரண்டையும் அடிக்கடி சாப்பிட்டுக்கோங்க. எல்லாமே இந்த நம்மளோட போன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காக தான் எள்ளு, பிரண்டை, கருவாப்பிலை எல்லாத்துலேயும் சேர்த்துக்கோங்க. அதில் இல்லாத சக்தியே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நம்மளோட ஃபுட்டில் வந்து டயட் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் கிடைக்கணும். எப்படி கிடைக்கணும், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கணும், அவ்வளோதான். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். பாருங்கள், நம்மளோட எள்ளு தொகையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நான் தேங்காய் போட்டதுனால ரொம்ப கருப்பாக இருக்காது, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம கம்பங்கூழ், கேழ்வரகு கூழுக்கு மாத்திரம் இல்லை, ஒரு ஹெல்த்தியான டயட் ரெசிபி வேணும்னா இந்த எள்ளு தொகையல் பண்ணி தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, ஈவன் உப்புமா கூட தொட்டு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளில் பண்ண மாதிரி அந்த ஒரு கசப்பு அதெல்லாம் இருக்காது. இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் வந்து கேழ்வரகை வச்சு அரிசியெலாம் போடாமல் வெறுமனே கேழ்வரகு கஞ்சி கொஞ்சம் களி மாதிரி கெட்டியாக காய்ச்சிட்டு அதை கரைச்சி குடிக்கும்போது இந்த தொகையில் கொஞ்சம் அதை கொஞ்சம் குடித்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நான் கேழ்வரகு எப்படி கொஞ்சம் லிக்விடாக காய்ச்சி இதை சாப்பிட்லாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ நம்மளோட எள்ளு தொகையல், ஹெல்த்தியான எள்ளு தொகையல் ரெடி ஆகிடுத்து. எள்ளை பற்றி நான் சொல்லவே வேணாம், ஏன்னா நல்ல எண்ணெயின்னு ஏன் அதுக்கு பேர் வந்தது அப்படின்னா என்ன, அது உடம்புக்கு நல்லது செய்யுன்றதுனால தான். ஸோ அப்போ இந்த எள்ளு எண்ணெய் எவ்வளோ, எள்ளு தொகையில் எவ்வளோ நல்லது அப்படின்றத உங்களோட சாய்ஸில் விட்டுடுறேன், சரியா? ஸோ நான் இப்போ லைவில் வந்தேன், நிறையா பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த எள்ளு தொகையில் கண்டிப்பாக பண்ணி குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை சாத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ எப்பவும் போல் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.